ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ், 10th, 11th, 12th ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அனதர் சேனல் இருக்குது பயோ கேரியர், அதுவும் பார்த்திங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே, அதையும் போய் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களான்ற டவுட்டு, பப்ளிக் எக்ஸாம் இருக்கான்ற டவுட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணுறோம். அது நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் இருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொன்னனால இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 19 வந்து 10th 12th தான் முதல் கட்டமாக நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஜனவரி 19, ஏன்னா ஜனவரி 6 to 8 வரைக்கும் கருத்துக்கேட்பு கூட்டமில் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாருமே 98% பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இது வந்து முதல் கட்டமாக. ஸோ அதை பொறுத்து ஜனவரி 19 அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபாக இருக்காங்களான்னு பொறுத்து வந்து மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிப்பில் ஓப்பன் பண்ணலாம்னு ஒரு தகவல் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. ஸோ மேபி இருக்கலாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் சிஎம் சொன்னால் தான் அது கன்ஃபார்ம். ஸோ சிஎம் சொன்னால் தான் அது கன்ஃபார்மு. இதுதான் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நிறையா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு வாங்க இருக்குன்னு வாங்க, ஆனால் அஃபிஷியலாக நம்மளுக்கு சிஎம் சொன்னால் தான் அது கன்ஃபார்ம், அப்போ தான் நீங்கள் நம்பணும். ஸோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழப்புவாங்க, பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு வாங்க இல்லைன்னு வாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ சிஎம் சொன்னால் தான் கன்ஃபார்மு. இது வந்து இப்போதைக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஜனவரியில் வந்து 19 வந்து 10th 12th தான், 11th ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி டேப்லெட் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து வழங்குறாங்க. ஸ்கூல்ஸில் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வழங்குறதுக்கு, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் எலெக்ஷன் எப்பயுமே நம்மளுக்கு ஏப்ரல் மேல தான் நடத்துவாங்க, ஆனால் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்து டேட்டு வந்து அதை பொறுத்து தான் இருக்கிறனால, பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறனால இப்போ மார்ச்சில் கண்டக்ட் பண்ணால், பப்ளிக் எக்ஸாம் இப்போ மார்ச்சில் வச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால எழுத முடியாது. ஏன்னா இன்னும் ஸ்கூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாதனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம் எலெக்ஷனை வந்து முன்கூட்டியே வைக்க போகிறாங்களாம். இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி, ஏன்னா வந்து இப்போ மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம் வச்சு அவங்களால எழுத முடியாது. ஸோ ஒரு 2 to 3 months ஆச்சும் டைம் வேணும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சிஎம் எலெக்ஷனை முன்னாடியே வைக்க போகிறாங்க. ஸோ ஃபிப்பில் இருக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சிஎம் எலெக்ஷன். அப்போனா பப்ளிக் எக்ஸாம் கொஞ்சம் 2 months தள்ளும், அது வந்து நம்மளுக்கு தெரியாது, கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க, அது ஒன்று. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா சிஎம் எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடு புதுச்சேரி அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் நடக்க போகுது. அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து முன்கூட்டியே வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிச்சிருக்காங்க. முன்கூட்டியே நடக்கும், எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மேபி இருக்கலாம், ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு, அது வந்து கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு வருது, இருக்கலாம், எதுக்கும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா 11th படித்தா தான் நம்ம 12th வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 11th இருக்க பேசிக் கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா 12th வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 11th படித்தா தான் நம்ம 12th படிக்க முடியும். ஸோ பேசிக்கே 11th தான் வருது. ஸோ அதனால் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், மேபி தெரியலை. ஸோ கவர்மெண்ட் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா 11th படித்தா தான் நம்மளுக்கு 12th ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸாம் இருக்கோ இல்லையோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா 12th யூஸ் ஆகும், நீட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், ஃப்யூச்சருக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ 11th 12th படிக்கிறது தான் நம்ம காலேஜ்லேயும் படிப்போம். ஸோ எம்பிபிஎஸ் அந்த நீட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 11th 12th பேசிக்கில் படிக்கிறதான் வரும். இந்த இயர் வந்து நீட் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா
90% நம்ம சிலபஸ்லேருந்து தான் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த சிலபஸ் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, எக்ஸாம் இருக்குது இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்து டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் கிளியர் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.